ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது. அண்ட் செகண்ட் திங், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த மோட்டிவேஷனல் கேட்டகரி வீடியோஸ்லேருந்து புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணப்படும். அந்த ஒரு வீடியோ மூலமாக ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஒரு புதிய விஷயமானது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதனால் இந்த டெசிஷன் நான் எடுத்தேன்னா, எனக்கும் வந்து சும்மா மோட்டிவேஷன் வீடியோஸே போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அடிக்கடி மோட்டிவேஷனல் வீடியோஸே பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் போர்டாக இருக்கும்னு எனக்கும் தெரியும். வந்து ஏதோ ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது லைஃப் லாங் பயனுள்ள வகையில் ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற, நமக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற அந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஒரு விஷயமானது நிறைய கார் டிரைவர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எப்பவுமே கார் டிரைவர்ஸ் வந்து ஒரு சிட்டி டிராஃபிக்கில், அதாவது சிட்டி சைடில் நீங்கள் ரன் பண்ணும்போது ஏதாச்சும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 meters வந்து ஒரு கேப் விட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஹைவேஸில் நீங்கள் போகும்போது ஏதாச்சும் அதே போல் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் முன்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு 80-100 meters வந்து கேப் விட்டு போங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இது வந்து எங்களுக்கே தெரியுமே, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு நான் இங்கே ரெண்டு பிக்சர்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நல்லா செக் பண்ணுங்கள். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ வந்து ரியர் பம்பர் அப்படிங்கிறது இதில் அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் லாரியில் ரியர் பம்பர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் நினைக்கலாம், இதனால் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது. சரி, ஓகே, ஒரு சினாரியோ வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த ரியர் பம்பர் அட்டாச் ஆகிருக்க வண்டி பின்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம ஃபாஸ்ட்டாக காரில் போயிட்டுருக்கீங்க. சடனாக அந்த ட்ரக் டிரைவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாரு, என்ன நடக்கும்? கண்டிப்பாக கிராஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். என்னங்கன்னா, பட் ஒரு மினிமல் அமௌண்ட்டான கிராஷோடு, அதாவது மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஒரு அடியோடு நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் செகண்ட், அதாவது பம்பர் இல்லாத ஒரு வண்டி பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா, கண்டிப்பாக என்னாகுன்னா, டைரெக்டாக அதாவது போய் மோதின உடனே ரியர் பம்பர் இல்லாத காரணத்தினால அந்த ட்ரக்கோட பேக் சைடு வந்து டைரெக்டாக உங்களோட விண்ட்ஷீல்டில் பட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, நான் வந்து என்னோட வண்டியில் வந்து ஏர் பேக் வச்சுருக்கேன், நான் வந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னாகுன்னா, எப்பவுமே ஏர் பேக்கோட அந்த ட்ரிகரிங் சென்சார் வந்து காரோட முன் பக்கத்தில் தான் இருக்கும். எப்பவுமே எப்போ ஒரு இம்பாக்ட் எப்போ நடக்குதோ அப்போ தான் அந்த சென்சார் வந்து ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். இதுவே நீங்கள் அந்த செகண்ட் ட்ரக் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது டைரெக்டாக உங்களோட இம்பாக்ட் அப்படிங்கிறது உங்களோட விண்ட்ஷீல்டில் தான் நடக்கும். ஏன்னா அங்கே வந்து ரியர் பம்பர் அப்படிங்கிறது இல்லாததுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் காரில் அந்த சென்சாரில் வந்து எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து உங்களோட சேஃப்டி பேக்கும் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது போல் காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு வண்டியில் வந்து ரியர் பம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து நீங்கள் வழிமறிச்சு டிரைவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இது போல் வந்து நீங்கள் ரியர் பம்பர் வந்து அட்டாச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு உயிர் அதனால் காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அலர்ட் டுடே அலைவ் டுமாரோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் இல்லாமல் லைஃப்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அதே போல் நீங்களும் ஃபீல் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.